உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மோனையா. உங்ககிட்ட நான் போய் சொல்றேன். உண்மை என்னன்னா, நான் குஷிய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காரணம் அவ அங்க பாதுகாப்பா இருப்பா. அவ திரும்பி வர்றதுக்குள்ள நேத்து சமையல் அறையில தீ வச்ச அந்த குற்றவாளிக்கு எதிரா ஆதாரம் திரட்ட முயற்சி பண்ணுவேன். எனக்கு நிச்சயமா தெரியும், அது கண்டிப்பா தாமினி அக்காதா. நீ சொல்றது கரெக்ட் ராதா. தாமினியோட முகத்திரைய நாம மோகனுக்கு முன்னாடி கிழிச்சி ஆகணும். ஆனா என்னமோ இன்னைக்கு குஷிய நாம வெளியே அனுப்ப கூடாதுன்னு எனக்கு தோணுது. என் மனசுக்கு என்னமோ பதட்டமா இருக்கு. அவள் அனுப்ப எனக்கு தோண மாட்டேங்குது. உன் இஷ்டத்துக்கு பிளான் போட்டுக்கிட்டே இரு ராதா. நான் உன்னோட எல்லா பிளானுக்கும் எண்டு கார்டு போட்டுக்கிட்டே போறேன். இந்த வீட்டுக்குள்ளனா நீ, மோகன், அப்புறம் அந்த துளசி திரும்ப திரும்ப அந்த குஷியை காப்பாத்திட்டே இருக்கீங்க. ஆனா வெளியிலனா, வெளியில அவளை யார் காப்பாத்துவா? இன்னைக்கு அவ கதை முடிஞ்சுது. யார் கதை முடிஞ்சுது? அத ராதா, ராதாவோட கதையை முடிக்கணும். நீ மறுபடியும் ஏதாவது செய்ய போறியா? என்னமா பண்ண போற? இன்னும் நான் பெருசா யோசிக்கலமா. போய் சொல்லாத, நான் உன்னை பெத்தவ எனக்கு தெரியாதா? உன் முகர கட்டைய பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும் நீ புதுசா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு. இது மறுபடியும் அந்த துளசி உன்னை வெளுத்து வாங்கிட்டாளா? ஆமாமா, அவளால வேற என்ன பண்ண முடியும்? அந்த துளசி உன்னை இப்படி பண்ணிருக்கா? அவளை பழி வாங்க நீ எதுவுமே யோசிக்கலையா? ராதாவோட குணம் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? அம்மா, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இந்த வாட்டி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்களா இல்ல? நான் தான் உனக்கு பொய் சொல்லவே கத்து கொடுத்த. என்கிட்டயே பொய் சொல்றிய? நீ பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பொய் சொல்லிதான் ஆகணும். என்ன, எப்பெல்லாம் நான் என் பிளான்ல உங்களை இன்வால்வ் பண்றேனோ அப்பெல்லாம் அந்த பிளான் ஃப்ளாப் ஆகுது. இந்த வாட்டி நான் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இந்த தடவை குஷி கண்டிப்பா செத்துருவா. மேடம், இன்னைக்குதான் நான் வேலையில சேர்ந்த முதல் நாள். கோவிலுக்கு போயிருந்தேன், அங்க பிரசாதம் கொடுத்தாங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க. இது உங்களுக்கெல்லாம் கிடையாது, இது இவங்களுக்கு மட்டும்தான். ஏ, அது அவங்களுக்காக சாக்லேட் வச்சிருக்கேன் இல்லையா? நீங்க இந்த லட்டு சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓகே ஓகே. நேத்து வீட்டுல தீ பிடிச்சிருக்கு, குஷி சாக போய் பொழைச்சிருக்கா. நீ இவ்வளவு சில்லா இருக்க, உனக்கு எந்த கவலையும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு கவலை இருக்கு. தேங்க் காட் நம்ம குஷிக்கு எதுவும் ஆகல. ஆ, குஷிக்கு எதுவும் ஆகல, ஆனா ஏதாவது ஆகிருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நேத்து நடந்த விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு நம்ம துளசி அன்னிக்கும். அப்போலாம் நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். துளசி அன்னி கர்ப்பமா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் துளசி அன்னி தாமினி இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்க. தாமணியோட நோக்கம் துளசி அன்னைக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. மா, இந்த தாமணியோட எண்ணங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன? இந்த வீட்டை பத்தியும் சரி, என்ன பத்தியும் சரி, என் குழந்தைய பத்தியும் சரி. துளசி, இல்ல மோகன், ப்ளீஸ் அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் இரு மோகன். இங்க பாரு துளசி, நீ தாமணிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறம்மா. அவ என்னோட அண்ணியோட பொண்ணுதான். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கும் முழு உரிமை இருக்கு. மா, ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த தாமினியோட உண்மையான முகம் இது கிடையாதுமா.
நான் சொல்றத கேளுமா? அம்மா, தாமினி உங்க அக்கா பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனா அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மோகன், ஒண்ணு இந்த வீட்டுல தாமினி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். துளசி, நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லமா, நான் இதுல ஆர்கியூ பண்ண விரும்பல. கடைசி முறையா சொல்ற, தாமினி எங்கேயும் போக மாட்டான். மோகன், நாள் முழுக்க இவ இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. தாமினி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு துளசி அண்ணி நினைச்சாங்க, ஆனா மோகன் அண்ணா ஒத்துக்கல. தாமினி நம்ம வீட்லயே இருந்ததுனால துளசி அண்ணிக்கும் மோகன் அண்ணாக்கும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதான் துளசி அண்ணி ஒரு நாள் வீட்டை விட்டே போயிட்டாங்க. துளசி, இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு பை. அப்போ நம்ம உறவு அறுந்து போயிடுமா? நீ சொன்னது தப்பு மோகன், நம்ம உறவு எப்பவோ அறுந்து போச்சு. கண்ணு இருந்தும் நீ குருடனாதான் இருப்பானு முடிவு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நியூஸ் வந்துச்சு, அவங்கள யாரோ எரிச்சு உயிரோடு கொன்னுட்டாங்கன்னு. ஓ கம் ஆன் கீர்த்தி, இன்னைக்கும் கேள்விப்பட்ட விஷயத்தை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஃபார் த லாஸ்ட் டைம் நான் சொல்றத கேளு. துளசி என்னைய யாரும் எரிச்சு கொல்லல, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ராகுல், நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. எந்த தாய் தன்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சூசைட் பண்ணிப்பாங்க சொல்ல? அன்னைக்கு குஷியோட லக் நல்லா இருந்ததுனால தப்பிச்சா, இல்லன்னா அவளும். நீ என்ன பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா தான் இரு. குஷி நல்லாதான் இருக்கா? அவ எப்பவுமே நல்லாதான் இருப்பா. இங்க பாரு ராகுல், நீ நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஆனா எனக்கு எல்லாமே நல்ல தெல்ல தெளிவா தெரியுது. எப்ப துளசி அணி தாமினி இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்களோ, நேத்து அதே போல குஷியும் தாமினி இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டா. அப்புறம் குஷி நெருப்புல இருந்து தப்பிச்சிருக்கா. என்னோட பயம் எல்லாமே, நாளைக்கு ஒருவேளை குஷிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? ஆமா ராகுல், இவ சொல்றதுல கூட பாயிண்ட் இருக்கு. இங்க பாரு ராகுல், மோகன் அண்ணா உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ராகுல், குஷி மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும், அண்ணா மேல உனக்கு வெறுப்பு இல்லன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். ராகுல், இங்க பாரு, நேத்து நடந்த சம்பவம் 100% அந்த தாமினியோட வேலைதான். தாமினி தான் அந்த மாதிரி பண்ணிருப்பா. அப்படின்னா தாமினிய கமல சந்தேகப்படுறது இந்த வீட்டுல நான் மட்டும் கிடையாதா? ராதா, எனக்கு நடந்தது ஏதோ நடந்து போச்சு, ஆனா நீ எதையாவது பண்ணி என் பொண்ணை அந்த தாமினி கிட்ட இருந்து காப்பாத்திடு. அந்த தாமினியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு ராதா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.